மாணவர்கள் அனைவருக்கும் கலாபாரதி அகாடமியின் சார்பான அன்பான வாழ்த்துக்கள் வணக்கங்கள். இன்று நம்முடைய டிஸ்கஷன் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஏற்கனவே நம்ம ஹியூமன் டிசீசஸ் அண்ட் ஹியூமன் ஹெல்த் சம்பந்தமான சாப்டரில் இந்த மைக்ரோப்ஸ் எப்படிப்பட்ட பிரச்சனையை உண்டாக்குதுன்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். அது போக மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மைக்ரோப்ஸ் பற்றி நம்ம இந்த டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோப்னா என்ன அர்த்தம்னா, வெறும் கண்ணில் தெரியாத மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் பேர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இந்த மைக்ரோப்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், உலகத்தில் இது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம தோலில், ஹியூமன் பீங்ஸுடைய தோள்கள் தோலில், குடலில், எல்லா இடத்துலையும் இது இருக்குது. ஈவன் வந்து மற்ற பிற உயிரினங்கள் வாழ முடியாத ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் அங்கே கூட இது வாழுது. அது மாதிரி எல்லா இடத்துலையும் இது இருக்குது. ஓகே, அப்போ மைக்ரோப்ஸுங்கிறது எது எதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம்னு சொன்னால், இட் இஸ் மேசிவ் ரேஞ்ச் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸஸ், ஆல்கே, ஆர்ச்சியா, புரோட்டோசோவா, பிரியான்ஸ், எல்லாத்தையுமே நம்ம மைக்ரோப்ஸ்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இந்த ஏராளமான மைக்ரோப்ஸ் உலகத்தில் இருந்தாலும் எல்லா மைக்ரோப்ஸும் மனிதர்களுக்கு கெடுதல் செய்வதில்லை. பாக்டீரியா, ஃபங்கை, நிறைய விஷயங்கள் மனிதர்களுக்கு கெடுதல் செய்வதில்லை. ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் தி மைக்ரோப்ஸ் ஆன் எர்த் போஸ் நோ ரியல் த்ரெட் டு ஹியூமன்ஸ். அப்போ அது என்ன செய்யுது சொன்னால், ஒன்று நன்மை தீமை இல்லாமல் இருக்கும், அல்லது தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாவை நம்ம பேத்தஜெனிக் ஐட்டங்கள் மைக்ரோப்ஸ்னு பார்த்துட்டோம். இப்போ நன்மை செய்யக்கூடியது இருக்குது. ஓகே, ஸோ மெஜாரிட்டி இஸ் நாட் அ த்ரெட் டு ஹியூமன்ஸ் ஆர் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஓகே, இப்போ இந்த மைக்ரோப்ஸ் நம்முடைய டெய்லி லைஃப்லேயும் நம்மளை அறியாமலே கூட நம்ம பயன்படுத்தி தான் இருக்கிறோன்னு சொல்லணும். ஓகே, உதாரணமாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இட்லி, தோசை, இதெல்லாம் புளிக்கிறதுக்கு காரணமே அதில் உள்ள மைக்ரோப்ஸ். சீஸ், பாலாடை கட்டி, தயிர், யோகட், நம்ம ப்ரெட்டு சுடுறதுக்கான செய்யக்கூடிய சப்பாத்தியெல்லாம் செய்கிறதுக்கான மாவு டஃப், ப்ரெட்டு, வெனிகர் ப்ரிப்பரேஷன், எல்லாத்துலேயும் மைக்ரோப்ஸ் பிளே எ மேஜர் ரோல். ஓகே, எல்லா மைக்ரோப்ஸ் கண்ணில் பார்க்க முடியுமா முடியாதுன்னு சொல்லி கேட்டால், இந்த மைக்ரோப்ஸை நம்ம அதற்கான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து, நியூட்ரியன்ஸ் கொடுத்து இன்குபேஷன் பண்ணி வளர்க்க முடியும். அது பெட்டி டிஷில் வளர்க்குறோம். அப்போ அது காலனிஸ் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இது காலனிஸ் ஃபார்ம் பண்ணுது பெட்டி டிஷில். ஸோ மெனி மைக்ரோப்ஸ் டுகெதர் ஆர் தேர் இன் ஈச் காலனி. இந்த காலனிஸை நம்ம வந்து நேக்கடையில் பார்க்க முடியும். ஓகே, தீஸ் அ பெட்டி டிஷ் வேர் மைக்ரோப்ஸ் ஆர் பாக்டீரியா இஸ் க்ரோன். ஓகே, அப்போ இந்த மாதிரி பார்க்க முடியும். உதாரணமாக டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற இட்லி தோசை எல்லாம் பார்த்தோம். இதில் ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்குது, தட் இஸ் கால்ட் லாக்டோபேசிலஸ் அசிரோஃபிலஸ், லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அண்ட் ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டிஸ். இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே பொதுவாக லாக்டிக் ஆசிட் பாக்டீரியான்னு சொல்கிறோம். எல்ஏபி லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஏன் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியான்னு சொல்கிறோம்னா, ஆல் தீஸ் ஆர்கானிசம்ஸ் அது தன்னுடைய ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு லாக்டோஸ் யூஸ் பண்ணுது. ஸோ தே அப்போ பை ப்ராடக்டாக லாக்டிக் ஆசிட் வருது. ஸோ இட் இஸ் கால் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் ஆல் ப்ரோபயாட்டிக்ஸ். ஆன்டிபயாட்டிக்னா பயாட்டிக்னா லைஃப், ஆன்டி அப்படின்னா எதிர், லைஃபை கொல்லக்கூடியது ஆன்டிபயாட்டிக். ப்ரோபயாட்டிக்னா ப்ரோ மீன்ஸ் ப்ரொமோட்டிங் தி பயாட்டிக்ஸ், லைஃபை வளர்க்குறது ப்ரோபயாட்டிக்ஸ், வளர்க்கக்கூடியவை பொருட்களை நம்ம ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவை எல்லாம் தே ஆர் லைவ் உயிருள்ள மைக்ரோப்ஸ் அண்ட் ஈஸ்ட், பாக்டீரியா ஈஸ்ட் எல்லாம். ஓகே, இது எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டால், தி செக் தி க்ரோத் ஆஃப் தி பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் இன் ஸ்டொமக். நம்முடைய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய வியாதியை உண்டாக்கக்கூடிய தட் இஸ் பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸை வளர்றதை இது தடுக்குது. ஒன்று தட் வே இட் ஹெல்ப்ஸ் அஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி டைஜஸ்டிவ் ட்ராக்டையும் இது இருக்குது. அது போக இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் பூரா
என்னென்ன விதமான உதவிகள் சொல்லி பார்த்தோம் சொல்லி சொன்னால், ஒன்று ஸ்டிமுலேட்ஸ் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ், வியாதி எதிர்ப்பு தன்மையை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு. இன்க்ரீசஸ் லேக்டோஸ் டாலரன்ஸ் அண்ட் டைஜஷன். நிறைய பேருக்கு லேக்டோஸ் வந்து இன்டாலரண்ட்டாக இருப்பாங்க, அலர்ஜியாக இருக்கும், அதை அந்த டாலரன்ஸை கூட்டக்கூடியது நம்ம தாங்கும் சக்தியாக அதிகப்படுத்துது, லேக்டோஸை தாங்கும் சக்திக்கே அதிகப்படுத்துது. பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இன்டெஸ்டினல் மைக்ரோஃப்ளோரா, மைக்ரோஃப்ளோரானா மைக்ரோப்ஸ் இந்த இன்டெஸ்டைன், அதை பாசிட்டிவாக நம்ம உதவி செய்யக்கூடிய வகையில் அதை வளர்த்து விடுது. தோ தட் ஹெல்ப்ஸ் அஸ் டைஜஷன் ஆல்சோ. ரிடக்ஷன் ஆஃப் தி இன்டெஸ்டினல் பிஹெச், குடலில் இருக்கக்கூடிய பிஹெச் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு, அசிட் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு, குறைக்கிறதுக்கு திஸ் ஹெல்ப்ஸ். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி இன்டெஸ்டினல் ஃபங்க்ஷனிங் அண்ட் கொலஸ்ட்ரால் ரிடக்ஷன், அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. தென் ரிடக்ஷன் ஆஃப் அமோனியா அண்ட் அதர் டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ், அதுக்கும் இந்த மைக்ரோப்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ப்ரொடக்ஷன் ஆஃப் தி பி விட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட், இது மாதிரி பி விட்டமின்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ரெஸ்டோரேஷன் ஆஃப் தி நார்மல் இன்டெஸ்டினல் ஃப்ளோரா ஆஃப்டர் ஆன்டிபயோட்டிக் தெரப்பி, அதாவது நான் பல சமயங்களில் உடம்பு சரியில்லாதப்ப காய்ச்சல் அதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் மருந்து எடுக்கிறோம், டேப்லெட்ஸ் எடுக்கிறோம், அதை இன்ஜெக்ஷன் போடுறோம். அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், வியாதியை உண்டாக்கக்கூடிய பேக்டீரியா தவிர உதவி பண்ணக்கூடிய பேக்டீரியாவை காலி பண்ணிடும். அப்போ நார்மலாக இன்டெஸ்டினில் இருக்க வேண்டிய மைக்ரோஃப்ளோரா மைக்ரோப்ஸ் காணாமல் போயிடும், செத்து போயிடும். அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்டு ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் தி அக்யூட் டயரியா பை ரோட்டோ வைரஸ், ரோட்டோ வைரஸ்னால் வரக்கூடிய டயரியா இது மாதிரி விஷயங்களுக்கு நிறுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இது ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது. ஸோ ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் தி அக்யூட் டயரியா பை ரெட்ரோ வைரஸ். ஸோ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் நம்ம ஹவுஸ்ஹோல்ட் லெவலில் மைக்ரோப்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.